கடலூர் பகுதியைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் புதுச்சேரி பகுதியில் நடைபெற்ற நண்பனின் திருமண நிகழ்வுக்கு சென்றுவிட்டு இரண்டு இருசக்கர வாகனங்களில் மூன்று பேர் வீதமாக கடலூர் நோக்கி திரும்பியுள்ளனர். முகக்கவசம் கூட அணியாமல் வந்த இளைஞர்களை மடக்கி வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் உடற்பயிற்சி செய்ய வைத்தனர். ரவுண்டுகளை ஓடி முடித்த இளைஞர்களுக்கு அடுத்து காத்திருந்தது திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. இதனை சற்றும் எதிர்பாராத இளைஞர்கள் என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானே என்ன வேணாலும் செஞ்சு விட்டுரு அப்படின்னா என்ன எல்லாம் முடிந்த நிலையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இளைஞர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அப்போது வடிவேல் கணக்காக உள்ளே புகுந்த வெள்ளை வேட்டி நபர் ஒருவர் உதவி ஆய்வாளரை பேச விடாமல் அட்வைஸ் மழையை பொழிய தொடங்கினார். கொஞ்சம் அடக்கி வாசிங்க சார்தான் நம்ம ஆளுகளை விடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு போயிட்டு லூசுதமா பேசிட்டு. ஏற்கனவே களை படைந்திருந்த இளைஞர்கள் ஆவேசமாக பேசிய அந்த நபரை திகிலுடனேயே பார்த்தனர். கர்ணவாத்தியம் வாசித்தார் அந்த வெள்ளை வேட்டி ஆசாமி. ஒரு கட்டத்தில் கடுப்பான உதவி ஆய்வாளர் வெள்ளை வேட்டி ஆசாமியை ஒரு அதட்டு அதட்டி அடக்கினார். மத்திய பிரதேசம் முதல் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இருந்தா ஊருக்கு மனிதாபிமானமும் அன்பும் தான் இந்த உலகை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் நாகராஜன் என்ற அவர் 25 ஆண்டுகளாக இந்த பொதுச் சேவையில் ஈடுபட்டு வருகிறார். ஏலகிரி உணவகம் என்ற பெயரில் நடத்தப்படும் அவரது உணவகத்தில் ஏழை குழந்தைகளுக்கு பாலும் கற்பிணி பெண்களுக்கு முட்டையும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு அந்த இனாம் இனாம்